சாய்ஸ் உங்களையான் கூட வரவேற்கிறது. ஸோ நம்ம டிஎன்பிசி நம்ம பேட்சில் அதாவது பார்த்தீங்கன்னா சாய்ஸ் பேட்சில் சேர்ந்து குரூப் டூ குரூப் டியில் பாஸ் பண்ணவங்க யாராவது இதில் என்ட்ரி பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருந்தேன் அதில். ஏன்னா ஆக்சுவலாக டெலகிராமில் மட்டும்தான் கொடுத்துருந்தேன். இப்போ ஏன் யூடியூப் தளத்தில் சொல்கிறேன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸு நம்ம பேட்சில் படித்து குரூப் டூ குரூப் ஃபோரில் யாராவது என்ட்ரி பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ஸோ அந்த லிங்க்கில் வந்து என்ட்ரி பண்ணிக்காங்க. உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ண போகிறேன், அதுதான் சொல்கிறேன். இது ஃபுல்லாக நம்மக்கிட்ட பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுடைய என்ட்ரி தான் அது. ரைட், அந்த செல் நம்பர் காமிக்கக்கூடாதுங்கிறக்காக இந்த பக்கம் இது பண்ணி வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 500 சில்லற பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்டை நம்மக்கிட்ட நம்மகிட்ட குரூப் டூ குரூப் டியை படித்து பாஸ் பண்ணவங்க தான். ரைட்டாங்க. ஸோ யாராவது விடுபட்டிருந்தால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 100-150 பேர் இருப்பீங்க. ஸோ என்ன முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கீழே லாஸ்ட் வரைக்கும் போனால் தெரியும், லிஸ்ட்டு 16 பக்கம் இருக்கா, லாஸ்ட் வரைக்கும் போனால் தெரியும். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இவங்களுக்குலாம் என்ன பண்ணலான்னு இருக்குன்னா, இந்த நம்பர் இருக்குல்ல, இந்த வாட்ஸ்அப் நம்பர், இந்த நம்பரை ஃபுல்லாக சேவ் பண்ணி ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு டெலகிராமாக அது ஒரு குரூப்பை கிரியேட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு நிறையா பேர் பாதி பேர்கிட்ட சேர்ந்துட்டாங்க மெயின்ஸு, சில பேர் சேராமல் இருப்பீங்க. ஸோ எனக்கு நானும் சரவண் சார் எல்லோரும் ஒரு மீட்டிங் போட்டு பேசும்போது என்ன பண்ணோம்னா, இப்போ பொதுவாக மெயின்ஸுக்கு பேட்ச் அனௌன்ஸ் பண்ணோம் யூடியூப்பில், சேர்ந்தவங்களாம் நம்மகிட்ட பாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க, நிறையா அகாடமியில் படிக்கிறோம், பெரிய பெரிய அகாடமி படிக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ மெயின்ஸுக்கு நல்லாவே படிச்சுக்கிட்டு இருக்காங்க நல்லா, அதாவது அந்த சயின்ஸ் மேஜர் மட்டும்தான் இன்றைக்கி கையில் எடுத்தோம். ஏன்னா அந்த சோசியோ எக்கனாமியும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து நம்ம பண்ணலை, அதுக்கு பதிலாக குட்டி குட்டியாக ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வீடியோஸ் வேணால் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். ரைட்டாக டைம் இருக்கும்போது, ஏன்னா நிறைய டைமிங் வந்து இந்த சயின்ஸுக்கு ஒதுக்கிறதுக்கு நேரம் கரெக்டாக இருக்குது, சயின்ஸில் ஒருத்தர் வீக்காக போயிடக்கூடாதுங்கிறக்காக அந்த சயின்ஸை முன்னெடுத்தோம். அப்போ நாங்கள் சார் டிஸ்கஸ் பண்ணும்போது இவங்க ஸ்டூடெண்ட்ஸில் நம்மக்கிட்ட பாஸ் ஆனவங்க ப்ரிலிம்ஸு, ரைட்டாக நம்ம பேட்ச் வந்து லேட்டாக தான் ஆரம்பித்தோம். நம்ம பேட்ச் வந்து நம்ம முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தால் எல்லோரும் நம்மக்கிட்டே திரும்ப வந்திருப்பீங்க, ஏன்னா நம்மளை பற்றி தெரியும், சும்மா இல்லை. ரைட்டாக இருந்தாலும் லேட்டாக ஆரம்பித்தோம். அப்போ அவங்களுக்குலாம் என்ன பண்ணலாம்னா, அந்த நம்பருக்கு என்ன பண்ணோம்னா, நம்ம ரெடி பண்ணுறோம்ல, நாங்கள் ரெடி பண்ணுற மெட்டீரியல் வீடியோஸ் இல்லை, கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, வார வாரம் எடுக்கிற கொஸ்டின் பேப்பர், அது ஒரு பக்கம் தானே, அந்த சயின்ஸ் கொஸ்டின் பேப்பரை மட்டும் நானும் சார் டிஸ்கஸ் பண்ணோம். நம்மக்கிட்ட பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரை மட்டும் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணலாம், கொஸ்டின் பேப்பர், ஒன்லி கொஸ்டின் பேப்பர் மட்டும் அவங்களுக்கு ஒரு டெலகிராம் மூலமாக கூட அவங்கள க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இப்போ மெயின் சேர்ந்தவங்களுக்கு என்னென்னா வீடியோஸ் இருக்கும், பேப்பர் திருத்தி கொடுக்குறது அண்டு கொஸ்டின் பேப்பர், அதே மெட்டீரியல் கொடுக்குறது, எல்லா இதுவும் நடக்கும். பட் நம்மக்கிட்ட பாஸ் பண்ணி எவ்வளோ பேர் வெளியே அகாடமியில் நிறைய பேர் இருக்கீங்க, அவங்களுக்கு நம்மளால் ஏதாவது ஒன்று பண்ணணுமே, அவங்க ப்ரிலிம்ஸ் நம்மகிட்ட பாஸ் பண்ணிட்டாங்க, மெயின்ஸுக்கு வெளியே நிறைய இடத்துல சேர்ந்துருக்கலாம், சேர்ந்தது தப்பு இல்லைன்னா தப்பே கிடையாது, எங்கனாலும் சேர்ந்து படி, அதான் சொல்கிறேன், எங்கே வேண்டாலும் படி, சாய்ஸ்லையும் படி அப்படிங்கிறத எங்களுடைய கொள்கை. எங்களிடம் படிக்காமட்டே எங்கேயாவது ஒரு ரொக்கம் படி, அதையும் கூட சாய்ஸோட கொள்கை தான். அப்படி இருக்கும்போது இந்த ஒட்டுமொத்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு குட் நியூஸாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ரைட்டாக எல்லாத்தையும் நான் டெலகிராமில் நாங்களே ஆட் பண்ணிடுறோம். ரைட்டாக ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ண முடியலை அப்படின்னா நான் கீழே ஒரு செல் நம்பர் கொடுக்குறேன், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா அந்த செல் நம்பர் மூலமாக டெலகிராம் லிங்க்கு வாங்கிக்காங்க, டெலகிராம் லிங்க்கு வாங்கிக்காங்க. இல்லை சார், நான் உங்கள்கிட்ட நான் படிக்கலை, நான் ப்ரிலிம்ஸ் உங்கள்கிட்ட படித்து பாஸ் பண்ணலை, நான் வந்து என்னென்னா உங்கள்கிட்ட வந்து நம்ம சாய்ஸ் அகாடமியும் முழுசும் நான் ஃபாலோ பண்ணுறேன், நான் உங்களை மட்டுமே நான் ஃபாலோ பண்ணுறேன், உங்களை ரொம்ப நம்புவேன் சார், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், அந்த இந்த இது வந்து எனக்கு நல்லா இருக்கும், உங்கள் தமிழ் வீடியோ இருக்கட்டும், சப்ஸ்கிரைபர் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு முழு மனதோடு முழுசாக நீங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்டு நீங்கள் நினச்சி சில பேர் இருந்தீங்கன்னா, பழைய குரூப்பில் சேராமல் இருந்தால் கூட ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணியிருந்தா, நீங்களும் கூட அந்த லிங்க்கில் டெலகிராமில் ஸோ சப்ஸ்கிரைபர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் அவங்க நம்பருக்கு என்னது வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெரிஃபை பண்ணிவிட்டு டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, டெலகிராம் லிங்க் கூட உங்க வாங்கிக்காங்க, வாங்கிட்டு கொஸ்டின் பேப்பர் மட்டும் கொடுக்கலாம், கொஸ்டின் பேப்பர், ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணணும், ஏதோ ஒரு வகையில் உதவி பண்ணணும், அந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் கொடுக்கலாம். எல்லாமே கொடுக்குறோம்னா அவ்வளோ டீம் போட்டு பேப்பர் திருத்துறது டைப்பிங்கு அதுவும் பண்ணுறோம், ஃப்ரீயாக வந்து பண்ண முடியாதுங்கிறது தான் காஸ்ட் வச்சு, ரொம்ப கம்மியான காஸ்ட்லாம் வச்சு, அது ரெண்டு டியூ பேமெண்ட்டில் கூட நிறைய பேர் சேர்ந்தாங்க, பரவாயில்லப்பா நீ சேர்ந்து படின்னு தான் சேர்த்தோம். பட் நிறைய பேர் இருக்காங்க இந்த இந்த லிஸ்ட்டுக்கெலாம், இதை இந்த லிஸ்ட்டு பார்க்கும்போதுலாம் இவங்களுக்கு ஏதாவது நம்ம பண்ணணுமே, இது எதாவது பண்ணணுமே, விடக்கூடாதே, இவங்கெல்லாம் இப்போ எங்கேயா மெயின்ஸ் படிச்சுக்கிட்டு இருப்பாங்களே, இவங்களுக்கு என்ன பண்ணுறது, நம்ம ஏது பண்ணுறது அப்படின்னு ஒரு டெய்லியும் இது ஒரு தாட்டு வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதான் மனம் விட்டு இவங்க எல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட் தான், இவங்க எல்லாம் அந்த குரூப் டூ ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணவங்க ஃபுல்லாக 644 பேர்கிட்ட இருக்காங்களா, இன்னும் லிங்க் நிறையா பேர் அப்ளை பண்ணாமல் இருப்பாங்க, இன்னும் நிறையா பேர்கிட்ட லிங்க் வந்து டெலகிராமில் தான் கொடுத்தேன், இன்னும் நிறையா பேர் அப்ளை பண்ணாமல் இருப்பாங்க, உங்களுக்கு எதாவது பண்ணணுமேன்னு சொல்லி தான் அந்த கொஸ்டின் பேப்பராவது கொடுப்போம், எங்கேயோ இடத்துல படிச்சுட்டு இருப்பாங்க, கொஸ்டின் இப்படியும் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவாங்கல்ல, ஸோ அதற்கான முயற்சி தான் அந்த முயற்சி. இது இந்த இது பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா அவங்கள வந்து அவங்களாம் ஒரு லைன் போனாலும் அவங்கள கூப்பிட்டு எப்பா நீ கவலைப்படாது, நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் எங்கனால ஒரு சின்ன உதவி பண்ணுறோன்னு கொஸ்டின் கொடுக்குறோம். அண்ட் மோர் தென் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா,
சோசியோ எக்கனாமிக் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த புக் எங்கேப்பா இருக்குது இந்த இருக்குது இந்த ஒரு பா சிவா புக். இவர் புக்கு தான் நான் வந்து ப்ரிஃபரே சொல்லுவேன் நான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இன்னும் மோர் தென் ஏதாவது சோசியோ எக்கனாமிக் புக்கு போட்டிருந்தாலும் அனுப்புங்க, அந்த புக்கு நான் எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு வேணால் சொல்கிறேன். இந்த புக்கு எனக்கு நானாக தான் வாங்கினேன், வாங்கி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இந்த புக்கிலேருந்து சில கண்டென்ட்டில் எடுத்து ஷார்ட்கட் கூட கொடுப்போம், அது யூடியூப் தளத்திலே கொடுக்குறேன். மெயின்ஸ் யாராவது படிச்சிருந்தீங்கன்னா யூடியூப் தளத்திலே கொடுக்குறேன், நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா இந்த டெட்டு குரூப் ஒர்க்கு கொஞ்சம் நான் வேலைகள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் இது கொஞ்சம் கொஞ்சம் தாமதமாகுது. இப்போ இதையும் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்து அந்த முக்கியமான இயர்ஸ் டேட்டாஸ்லாம் இருக்குல்ல, நிறையா விஷயங்கள் இருக்குது, நடப்பு நூலாக இருக்கட்டும், நான் கொஞ்சம் கொஞ்சம் யூடியூப்பில் சைட் பை சைடாக ஒரு மோட்டிவேஷனாகவும் அண்ட் மோர் தென் ஒரு டேட்டாஸ் தகவலாகவும் சைடில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் நல்லா பயன்படுத்திக்காங்க, ஓகேவாப்பா? ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ. ஏன்னா இந்த ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட்ஸ் கூட கேட்டிருந்தீங்க, சார் நான் வந்து உங்கள்கிட்ட தான் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணேன், ஆனால் நீங்கள் மெயின்ஸ் ஃபுல்லாக பண்ணாத எனக்கு வருத்தமாக இருந்துச்சுங்க. எனக்கும் ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. நாங்கள் முதல் டைம் பண்ணுறோம், நல்லா கேட்டுக்காங்க. இப்போ சயின்ஸை நாங்கள் திருத்தி இப்போ கொடுக்குறதுக்கே நாங்கள் எவ்வளோ டைமிங் எடுக்கிறோம், ஏன்னா அவசோசமாக திருத்த முடியாது. ஒவ்வொருதையும் பார்த்து ஸ்பெல்லிங் இருக்கா, அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கா, ஏன்னா அந்த பேப்பர் திருத்தும் போது அந்த டீமை பார்க்குறல, சயின்ஸ் மேஜர் உள்ளவங்க திருத்துறாங்க. இவங்களுக்கு பேப்பர் திருத்தி கொடுக்குறது இந்த இவ்வளவு மார்க் வச்சு நடத்துறதையே இவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ணுறோம்னா ஓவராலாம் பண்ணால் பெரிய ப்ராசஸாக பண்ணணும். அதற்கு தகுந்த டீம் மெம்பர்ஸ்லாம் இன்னும் நம்மக்கிட்ட இன்னும் அமையலை, ரைட்டா? அதுக்கு நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். சோசியோ எக்கனாமி அட்மினிஸ்ட்ரேஷன் அம்சம் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு நடத்தாம விட்டால் நல்லா இருக்குமா? இப்போ சயின்ஸ் பொறுத்தளவுக்கு டீம் ரெடியாக இருக்குது திருத்ததுக்கு எல்லாமே. அதனால தான் அந்த சயின்ஸ் மேஜர் மட்டும் எடுத்து நடத்துகிறோம். நீங்கள் கட்டாயம் வந்து இந்த முறை இல்லை, அடுத்த முறை கட்டாயம் ஃபுல்லாகவே பண்ணுவோம். அதற்கு தகுந்து நாங்கள் வெல் ப்ரிப்பேர்ட் ஆகிக்கிறோம், நாங்கள் ஒரு பெரிய டீமாக உருவாக்கிக்கிறோம், ரைட்டா? இயல்வதை செய்வது தான் நல்லது, இயலாதை செய்வது தவறு. என்னால் இவ்வளோ தான் இயலும், என்னால் இவ்வளோ தான் செய்ய முடியும் அப்படிங்கிறனால தான் சயின்ஸ் மட்டும் பண்ணுறோம், அதை யாரும் தவறாக எடுத்துக்கிறாங்க. நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க, ஸோ அதற்கான பதில் தான் இது, ரைட்டாங்க? ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ. அடுத்த முறையும் குரூப் ஃபோர் ரிசல்ட் வரட்டும். குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்தோன்னா நான் குரூப்பில் நம்ம டெலகிராம் குரூப்லேயே நான் என்ன பண்ணுவேன், லிங்க் கொடுத்துருவேன். நம்மகிட்ட படித்து பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கேட்டுக்காங்க, நம்மகிட்ட படித்து பாஸ் பண்ண லிங்க் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தால் கவுன்சிலிங் போனால் என்ன ஏதுங்கிறத என்னால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் நிறையா ஒரு டேட்டாஸ் வச்சுருக்கேன். நான் இப்போ அதெல்லாம் இப்போ ரீசெண்டாக அதான் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். குரூப் ஃபோர் ரிசல்ட் வர வரைக்கும் ஏன்னா நான் ஒரு நிமிஷத்தை கூட வீணடிக்க மாட்டேன். நான் பைக்கில் போகும்போது கூட ரோடையும் பார்ப்பேன், அண்ட் அது மோர் தென் ஏதாவது ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கும். எனக்கு வந்து எனக்கு அந்த ஊறி போச்சு, எனக்கு உடம்புல வந்து அது ஊறி போச்சு, ரத்த ஓட்டமே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. டெட்டு டிஎன்பிசி போலீஸ் இப்படியே உடம்புல ஊறிடுச்சு. காலேஜில் போனாலும் காலேஜ் வேலை ஒரு பக்கம் முடிச்சுட்டு வரும்போது கூட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே அங்கே அதை டிஎன்பிசி தான் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கேன் நிறையா பேர்கிட்ட. ஸோ அப்படிங்கிற போது அது ஊறிச்சு, அதனால தான் அடுத்து குரூப் ஃபோர் ரிசல்ட் வரும். அப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க என்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு, கவுன்சிலிங் பற்றி கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லணும், எந்த டிபார்ட்மெண்ட் தான் எப்படி ப்ரொமோஷன் இருக்கும், எப்படி ப்ரொமோஷன் இருக்கா, எந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கும், அது எப்படி என்ன ஐடியா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் ஸ்டூடெண்ட்ஸை பேசிகிட்டே இருப்பேன் இந்த பாஸ் பண்ண ஆல்ரெடி. ஸோ அதனால் அதையும் நான் இது பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் மோர் தென் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள், அந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கான கண்டென்ட் இதுதான், என்கிட்ட பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸு படித்து பாஸ் பண்ணவங்களுக்கு டெலகிராம் ஆட் பண்ணி இந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் கொடுக்க போகிறோம், ரைட்டா? இது என்ன கொஸ்டின் பேப்பர் ஒரு பெரிய விஷயமா சார்னா, எங்களை பொறுத்தளவுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா அது இப்போ பேட்சுக்குள்ளேயே கொடுத்துட்டுக்கிற ஒரு விஷயம். ஏன் ஸ்டூடெண்ட் எங்கே இருந்தாலும் கவலைப்படாதீங்கயா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ஒரு இந்த பொங்கலுக்கு வாழ்த்துக்கள் போஸ்ட் கார்டு அனுப்புவோம். நம்ம சின்ன பிள்ளை இருக்கும்போது பொங்கல் வாழ்த்துக்கள் கார்டு அனுப்புவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த விஷயம், ரைட்டா? ஏ ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருக்கீங்களாப்பா, ரைட்டு, நீ நல்லா படியா, பெரிய பெரிய அகாடமியில் படிக்கிறியா, எங்கேனாலும் படியா, இந்தியா என்னால் முடிஞ்ச இந்த கொஸ்டின் பேப்பர் உனக்கு அனுப்பிச்சிருக்கியா டெலகிராமில், இதையும் ஒரு பார்வை பார்த்துட்டு போயா, ஒரு அஞ்சு மார்க் சேர்த்தடிப்பேல. நாங்கள் தான் சொல்கிறோம்ல, நீ வந்து பாஸ் பண்ண சொன்னி, ஏன்னு தான் பாஸ் பண்ண கூட சொல்ல வேணாம். 18 படிக்கட்டுகளில் ஒரு படிக்கட்டு ஏன் நீ ஒரு உதவி பண்ணியிருக்கன்னு ஒரு வார்த்தை சொன்ன போதும். மெயின்ஸ் பேட்ச் போடும்போதே அதான் சொன்னோம். சயின்ஸுக்கு மட்டும் ஏன் பண்ணுறோம்னா, நீ வந்து எங்கே வந்து எப்படி வேணும், நீ செல்ஃபாக படித்து பாஸ் பண்ணிக்காங்க, அகாடமியில் படித்து பாஸ் பண்ணுங்க, எங்கிட்ட படிச்சு எங்கே போனாலும் ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன இடத்துல சாய்ஸும் எனக்கு ஒரு சின்ன படிக்கட்டு, ஒரு படிக்கட்டு, இவ்வளோ பெரிய படிக்கட்டுன்னு சொல்ல வேணாம், ஒரு படிக்கட்டில் ஒரு உதவி பண்ணாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? ஸோ அதுக்காக தான் ஒரு சின்ன படிக்கட்டிலையாவது இருக்குமே எங்களுடைய பங்களிப்பு இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக தான், ரைட்டாங்க? ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ, தேங்க்யூ.